ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம இந்த உத்தரவு சமங்கையில் போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம இங்கே பக்கத்துலேயே ஒரு ருத்ராஜ மரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து ருத்ராஜ மரம்லாம் ஒன்று இருக்குது, பத்தாத குளம் இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. ஆமாங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ருத்ராஜ மரம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ருத்ராஜ மரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட விசாரித்து ஓரளவு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அந்த மரத்துக்கு போயிட்டோம். அந்த மரத்துக்கிட்ட போனால் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அந்த ஆச்சரியம் என்ன, அந்த மரம் எங்கே இருந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா ராம்நாட்டில் இருக்குது. ராம்நாட்டில் இந்த உத்தரவசமங்கைக்கு போகிற வழியிலேயே தெய்வச்சிலை நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த மரத்துக்கு போகிறதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுவுமே நம்ம ரொம்ப ஈஸி கிடையாது போகிறது. ரொம்ப பேர்கிட்ட கேட்டு தான் நாங்கள் போனோம். அப்படியே கேட்டு போனோம் அப்படின்னா தூரமாக வந்து தனிச்சு விடப்பட்ட ஒரு கிராமம், அங்கே யாருமே கிடையாது, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வாழ்கிறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கருவடை மரங்கள் வந்து சுற்றி இருக்குங்க. அந்த கருவாடம் மரத்துக்குள்ளே முள் கிளிக்க பொத்துக்கிட்டு போனோம். பொத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா அதை தாண்டி சுற்றி பொட்டலாக ஒரு வயக்காடு. என்ன தான் ஊர் இல்லைனாலும் பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க இங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே ஒரு தூரமாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு கோவில் இருக்கிறதுக்கான அந்த அடையாளம் வந்து தெரிஞ்சு நாங்களும் ஒரு வழியாக அந்த கோவிலுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம். ஸோ அந்த கோவிலை தாண்டி தான் அந்த ருத்ராஜ மரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் பொட்டக்காட்டில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தூரமாக ஒரு இடம் எங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியாக ஒரு சாமி சன்னதி மாதிரி தெரிஞ்சு, அங்கே தான் ஒரு வேளை அந்த ருத்ராஜ மரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடந்து போனோம். ஃபுல்லாமே வந்து விவசாய நிலம். நாங்கள் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே நான் தாடி வச்சுருப்பேன். என் ஒய்ஃபும் மாசமாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நான் போனது அதுக்கு முன்னாடி வந்து போனது. ஸோ அந்த வீடியோ இப்போ தான் எடிட் பண்ணி போடுறேன். ஒரு வழியாக அந்த சாமி சன்னதியை நெருங்கி நாங்கள் கிட்ட போக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அதுதான் அந்த ருத்ராஜ மரமாக, அதுதான் அந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஒரு வழியாக அந்த கோவிலை நெருங்கி வந்துட்டேன். கோவிலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை சுற்றி சிமெண்ட் கல்லால் வந்து சுற்றி காவந்து பண்ணி வச்சுருந்தாங்க, ஏன்னா இது வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு, அப்போ கண்டிப்பாக இதுதான் வந்து அந்த ருத்ராஜ மரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தேன். இதுவரையிலும் நான் ருத்ராஜ மரத்தை பார்த்ததே கிடையாது. கிட்ட போய் நல்லா கூர்ந்து கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, இதுதான் போல் இருக்குது ருத்ராஜ மரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா அங்கே வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு அப்புறமா, காய் வந்து காய்ச்சிருக்கு, பூவும் பூத்துருக்கு, ஆனால் அதை பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ மரத்துக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியலை. அதோட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணேன், ருத்ராஜ மரம் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கூகுளில் சர்ச் பண்ணும்போது ருத்ராஜ மரம் வேறு மாதிரி காமிச்சிச்சு. ஸோ இதில் உள்ள இலைக்கும் அதில் உள்ள இலைக்கும் ரொம்பவும் டிஃப்ரெண்டாக இருந்தது. இருந்தாலும் இதுதான் அந்த மரமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வழி சொன்னவங்க ஒருத்தவங்ககிட்ட ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தேன், அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க இதுதான் இப்போ கரெக்டான லொக்கேஷன், இதுதான் வந்து உண்மையான ருத்ராஜ மரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து டவுட்டாகவே இருந்தது. இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சிலவங்க இன்னும் ஒரு சில விஷயத்தை கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்போ இதுதான் ருத்ராஜ மரம், இது வந்து தனிச்சு நிற்கிறனால இருண்டு பல வகையாக கலப்பு உண்டாயிருச்சு, அதனால வந்து இது உங்களுக்கு அப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த நான் சொன்னால ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் சொன்னாங்க. என்னன்னா இது வந்து ருத்ராஜ மரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஊர் மக்கள் இதை ருத்ராஜ மரமாக நினைச்சு இன்ன வரையிலும் வணங்கிக்கிட்டு இருக்காங்க, கடவுள் மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை நினைக்கும் போது தான் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து உண்மையான ருத்ராஜ மரமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கை நம்ம கெடுக்க வேணாம் நான் நினச்சிட்டு அவங்ககிட்ட எதுவுமே நான் ரிப்ளை பண்ணாமல் வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது ருத்ராஜ மரமாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஸோ அது மட்டும் கிடையாது, இங்கே பழைய ரொம்பவும் பழமையான ஒரு ஐயனார் கோவில் இருந்துச்சு. ஸோ அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இந்த மரம் இருக்கிறனால இன்னுமே அவங்களுடைய ரிச்சுவலை நம்ம கெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் கண்டுக்காமல் வந்துட்டேன். இந்த இடத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தீங்க அப்படின்னா இது உண்மையிலுமே வந்து ருத்ராஜ மரமாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது ருத்ராஜ மரமே கிடையாது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்த ருத்ராஜ மரத்தோட இமேஜ் நான் அந்த இடத்துல போடுறேன், அதுதான் எனக்கு தெரிஞ்ச ருத்ராஜ மரம். ஸோ வேற ஒன்றும் இல்லைங்க சொல்றதுக்கு, அவ்வளோதான். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க வந்தேன். நன்றி.